ஓடுகிற வண்டியோட ஒத்துமையா ரெண்டு மாடு எத்தனை மாடு வந்தாலும் சேர்ந்த எரும மாட்டுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. எமதர்மன் வரக்கூடியதுக்காகவே அதை எரும மாடு தான். அப்படி எரும எமதர்மனே எரும மாட்டுல வரும்பொழுது நம்ம எல்லாம் இருந்தாலும் நிச்சயமாக வேண்டிமணி சாரல் வேள்வி என்றால் முனிவர் யாகரத்தக்கூடிய இடம், சாரல் என்றால் ஓரம் என்ற அர்த்தம். நம்ம நிற்கிறது சாரல், சாரல் என்றால் ஓரம். இந்த ஓரத்துல ரெண்டு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டின் முதுகெலும்பு நிச்சயமாக விவசாயி தான். விவசாயி இல்லைன்னா நாட்டில் எவரும் ஒருவரும் கிடையாது. நிச்சயமாக விவசாயி சேத்துல கால் வச்சாதான் பட்டணத்தில் உள்ள முதலாளிகள் நிச்சயமாக சோத்தில் கை வைக்க முடியும். ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், இந்த மூணு மாவட்டம் பாவஞ்சஞ்ச மாவட்டமா? 5000 ரூபாய்க்கு நெல் வாங்கி வயல்ல கொண்டு விதைச்சேன் பரமக்குடியில, எங்க ஊர்ல, எங்க வீட்டுல 5000 ரூபாய்க்கு வெதை நெல் வாங்கி வயல்ல கொண்டு விதைச்சாச்சு. ஒத்த நெல்லு வெதை நெல் எடுக்க முடியல. என்ன காரணம்? பருவமழை பெய்யலையே. அப்பேற்பட்ட பருவமழை பெய்யலை. அப்படி சொன்னாலும் ஒரு விவசாயி வெள்ளாம போடுறதுனா பெருசு கிடையாது. விவசாயி எந்த ஒரு விவசாயி பெருவரலை ஊண்டி உழுகுறானோ அப்ப அந்த வெள்ளாம நிச்சயமாக வீடு வந்து சேரும். அப்படி ஹரத்தான நிச்சயமாக போட்டு அட்ட ஊரும் நல்லா போட்டு காலத்தில் பருவமான பெய்யவே இல்லை. பட்ட பாட்டுக்கு கால் பாடியும் கூட மிச்சமே இல்லை. Thank you.
சம்பந்தமே வாய் வகிரி வேற உன் முண்டாட்டி வாய் வகிரி வேற தானே நிச்சயமா அப்புறம் அப்படி அதுக்கு பிறகு இல்ல ஓம் இல்லையானே அப்படிதான் கேட்கணும் விவரமா கேட்கறோம்ல இவ்வளவு விவரம் அணியனே அதுக்கு கேட்கறீங்களே சாமி யாரு சாமி யாரு நான் தான் நீங்க தான் ஆமா சாமி யாருன்னு கேட்கறேன் சாமி யாருன்னு சொல்றேன் ஐயாரு ஐயாரு 30 அது நீங்க உலக கணக்கு பிள்ளை பேர் இல்ல நான் கணக்கு பிள்ளைக்கே கணக்கு எடுக்கிறேன் நான் தான் அப்படியே நாங்க அரிச்சந்திரன் விடுக்க அடுத்து விடுக்காரன் ஓ அதானே அரிச்சந்திரன் மாதிரி இருக்க அரிச்சந்திரன் சத்தியகீர்த்தி போட்டாலும் போடுவேனா எந்த விஷயத்துக்கு வந்தாலும் நீங்க யார வேணாலும் போடுங்க யார் இங்க என்ன வேணாலும் அதை செய்யுங்க யாரை போட்டாலும் இருந்தே அது போட்டதெல்லாம் போட்டும் இப்ப வந்து வந்திருக்க நம்பர்ல யார் யா நீர் சாமி யாரு நீர் வர காரணம் கூறும் மழை வந்ததுனால நிச்சயமாக நீர் வந்தது எங்க நீர் வந்துச்சு மழை வந்ததுனால நீர் வந்துச்சு நீ கடுப்பாக பேசுகிறீரோ ஏ ரொம்ப வீரா பேசுறீரோ செப்பமையா ஏய் செந்தமிழிலே செப்பமையா என்று சொல்றீங்க செந்தமிழ் வந்தாலும் நிச்சயமாக பைன் தமிழ் நிச்சயமாக பேசக்கூடிய தன்மை உண்டு செந்தமிழ் நாடெனும் போதினிலே இந்த தேன் வந்து போகிறது காதினிலே யா மறிந்த மொழிகளிலே நிச்சயமாக தமிழ் மொழி போல் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னேன் முடியாது முடியாது தமிழ் 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 என்றாலே அமிழ்ந்து 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 என்று வருமே வருமா நிச்சயம் வரும் என்ன வருது கேளுங்கள் தரப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கப்படும் நிச்சயமாக தட்ட தட்டுவாணி என்று சொல்லக்கூடிய விளையாடுமாயா கடையுடுத்தி வெள்ளை பனிமூன்று வெள்ளை கமல திமிட்டு இருப்பார் வெள்ளை அரையாசத்தில் அரசு என்னை சரியாக வைத்ததாயே கல்வி கதிபதிகளை வாணி தட்டு நாட்டான் இந்த நாவில் இருந்து நல்ல சொல்வாக்கால் மனிதனுக்கு செல்வாக்கு கிடைக்கும் என்னுடைய அடிப்படை இருக்கிறது அல்லவா அப்ப சொல்வாக்கு ஒரு மனிதனுக்கு தேவை அல்லவா தட்டை எடுக்கிற தட்டுனா கண்டிப்பா திறக்கும் தட்டை எடுத்து விட்டு மறு இடத்துல போய் தட்டுனா வேற இடத்துல போய் தட்டக்கூடாது என்ன இடக்கியம் தட்டுனா தான் திறக்கணும் தேடுனா தான் கிடைக்கணும் நிச்சயமாக கேட்டா தான் பதில் வரணும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாவ்பழக்கம் வைத்ததர்களின் மனப்பழக்கம் நித்தம் நடகி நடைப்பழக்கம் பழக்கம் நட்பம் தலையும் கொடையும் பிறவி குணம்ரா என்றா சொன்னானே தமிழ் நிச்சயமாக ஆபத்து குதவாத பிள்ளை அரும்பசி குதவாத அண்ணன் தாபத்தை தீரா தண்ணி தரிக்கிற வரியா பெண்டீர் பெண்ணி கோபத்தை அடக்கா வேந்தன் குருமொழி கொள்ளா சீடன் பாபத்தை தீர்தா தீர்த்தும் தீர்த்தும் பயனில்லை ஏழு தானே நிச்சயமாக இந்த உலகத்துல பயனெல்லாம் போயிடக்கூடாது போகக்கூடாது இவ்வளவு அழக விளக்க சொல்ற சாமியாருடைய பேர் என்ன சாமி ஓ பேர் கேக்குறீங்களோ நிச்சயமாக தாங்குடைய நாமோதயம் என்னவோ என்னுடைய நாமோதயம் என்னுடைய பெயர் வீரத்தேவன் ஓ யார் வச்சா உங்களுக்கு எங்க வச்சா யாரு யார் வச்சது உங்களுக்கு பேரு வாயிலே வச்சாங்க வாயில ஊட்டி எதை வச்சாங்க பேரத்தை ஊட்டி பேரை கொண்டு வாயில வச்சாங்க உனக்கு யார் வச்சது நீ கேட்டீங்க நீங்க நாத்தால அப்படியே வச்சாங்க சோசர பிரியா சூர்யா சூர்யா அபிஷேக பிரியா சிவா சிவா அலங்கர பிரியா விஷ்ணு விஷ்ணு கனி பிரியா கமல என்பது கலக பிரிய நாரத நீனுடைய நாரத முகர்சியா நான் பாக்கறதடா நல்லா இருக்க நல்ல மோடு வாழ் நாலு நாளைக்கு ரெண்டு நாள் கிட்ட புள்ளக்க மாங்கல 45 நேரத்து யார் ஆடுறது பிறப்பது ஒரு நாள் கை ஓடாதே உடம்பு கறக்கி போகும் பெரிய மனுஷன் புராணம் 38 தர்மம்
அறுபதாம் கலைக்கானம் தொண்ணூத்தி ரத்தமம் பூர்விக்கானம் மனைவிக்கானம் நடப்பது நடந்து கொண்டிருப்பது அனைத்து மறிந்து வரலாம் முக்கால் முற்று முடிந்த முனிவர் தாங்கள் நடையா உங்களுக்கு இங்க என்ன வேலை முனிவர் யாக நடத்தக்கூடிய என்ன ரூபாவுக்கு பதினாறாயிரம் நீங்க ஆதவண்ணா யாரு அறியும் ஆதவண்ணா சூரியன் அர்த்தம் சூரியன் தானே வந்ததுக்கு வருமாக்கிட்டு வள்ளுது வள்ளுதுல அறியும் சிவன் ஒண்ணு ஒன்று சொன்னீங்க அதை சொல்லிக்கிறேன் நான் நாராயணான்னு நான் சொன்னேன் இப்ப நாராயணா என்று சொல்லக்கூடிய என்னை காக்கக்கூடிய பாட்டிய மகாவிஷ்ணு நீங்க என்ன சொல்றீங்க ரூபாய்க்கும் பதினாரணன் ரூபா ரூபானா யாரு ரூபா என்றால் செல்வம் செல்வத்துக்கு அதிகாரி மகாலட்சுமி மகாலட்சுமி பதினா புருஷன் மகாலட்சுமி புருஷன் நாராயணன் நாராயணன் ரூபாய்க்கு பதினாறு நீங்க நாராயணன் மட்டும் தானே சொன்னீங்க நான் ரெண்டு பேரும் புருஷ பண்ணி ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லியிருக்கேன் அருமையா நீ பேசியா சிவபெருமானே அந்த ஐயா கூப்பிடுறது மற்ற ஐயா அப்படியா நீங்க சொல்லீங்கல பட்ட பட்ட யாருக்குரிய பட்ட சிவனுக்குரிய பட்ட அப்புறம் ஐயா நான் யாரியா சமயத்தில் உள்ளது நீர் நீர் செந்துவர் வாய் உமை வங்கன் திரு ஆலவாயன் திருநீரே திருநீரே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு அடங்கிய நீர் சிவபெருமானை போற்று பாடியவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார் அடங்கிய புத்தக பெரிய புராணம் பெரிய புராணத்தை சேர்க்கலாம் சேர்க்கலாம் இயற்கையை அனுமதித்தவர் எவ்வளவு பெரிய பெருமை உங்களுக்கு தெரியுமா சொன்னீங்க பேர் நாரத மகரிஷி நாரத மகரிஷிக்கு கழகம் செய்வது வேலை உங்களுக்கு வேலையே கழகம் கழகம் தானுங்க கழகம் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை நாரதின் கழகம் நன்மையிலே முடியும் இப்ப ஆரம்பத்தில் இருக்கும்போது கசப்பா இருக்கும் கழகம் முடியல இனிப்பா இருக்கும் மூத்தோர் சொல் வாக்கும் புதிய சொல் முதிர்நெல்லு காயும் முன்னாள்வர்க்கும் பின்னால் இனிக்கும் என்று சொன்னார் ஐயா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்பமாகவே இருந்தால் மனிதனுக்கு துன்பம் என்றால் என்னவென்று தெரியாமல் போய்விடும் போய்விடும் துன்பமாகவே இருந்தால் மனிதனுக்கு இன்பம் என்றால் என்னவென்று தெரியாமல் போய்விடும் இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என்பது இருள் ஒளி பள்ளம் மேடு அது போல் இன்பம் துன்பம் ஆரம்பத்துல மனிதன் நம்ம சொல்ற கழகம் ஒரு துன்பத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கு ஆனால் முடிவிலே நலத்தை உருவாக்கக்கூடிய கழகம் நற்கழக சுவாமி நற்கழக சுவாமி தங்களுடைய தந்தையின் பெயர் ஓ என்ன உலகத்தில்
நான் ஜீவராசன் மண்ணை படைச்சது சாயிசம் அண்டச சுபேதம் சுப்பிசம் நான்கு படைப்பு என்ன ரசம் என்ன தப்பி விளங்கு விளங்கு உடற்கூட்டு மூச்சு விடும் முன்னே 300 நாள் மூச்சலாம் உள்ள அடக்கி பேசுனேன். உங்க அப்பாவுக்கு என்ன வேலைன்னு நான் கேட்டு முடிச்சேன். அதுக்குள்ள எவ்வளவு வேலை இருக்கு பாத்தியா? இத ஒன்றரை மைல் தூரத்துக்கா? பாத்தியா 1.5 வரியே சொல்லி முடிச்சிருக்கேன். அறந்தாங்கியில இருந்து பட்டுக்கோட்டை போற வரைக்கும் முடிய முடியாது ஒளியே. அதுக்கு தே நிச்சயமாக என் மாப்பிள்ள பெருமாள்ராஜி வேணும் அப்படினு சொல்றது. அதே மச்சனே வேணுங்கிறது. மலையேறி போனாலும் மைத்துன தயவு வேண்டும் என்று என்ன விளக்கம்? ஐயா எல்லா பேருமே மலையேறி போனாலும் மச்சிருந்த வேணும் மச்சிருந்த வேணும்னு சொல்லுவாங்க. ஆமா, அது என்ன காரணம்னா மேல எடுத்து இந்த மச்சிரு என்ன செய்வானா தேன் எடுத்துக்கிறீங்கல்ல ஒரு கயத்தை பிடிச்சிருப்பாரா அவ நம்ம கூட பிறந்த சகோதரி இருக்காங்கல்ல கயத்தை விட்டுட்டா அப்படின்னு செத்து போயிருக்கான் சகோதரி மாங்க எழுந்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பங்காளி வச்சு விட்டு அவன் செத்து போயிருவா நல்லா இருப்பா அப்படின்னு. ஆமா அப்படியா? அண்ணன் என்னைக்கு சேவை எப்ப தின்ன காலியாக காத்துட்டு இருப்பாங்க வரல பங்காளி கூட்டிட்டு போனா அதுக்கு இந்த மலையேறி போனாலும் நிச்சயமா வச்சிரும் தயவு வேணும் அப்படி சொல்லி வரத்தால அப்படி இல்ல மச்சான் முருகப்பெருமான் போய் திருவாவணன்குடி என்று சொல்லக்கூடிய திருவாவணன்குடி இருக்கார். முதல்ல திருவாவணன்குடி, திரு என்றால் மகாலட்சுமி, ஆய் என்றால் பசு, இன் என்றால் சூரியன், கூ என்றால் பூமாதேவி, டி என்றால் அக்னிவான், ஐவரும் குடி கொண்ட இடமே திரு ஆவினன்குடி. அது நெல்லிவனம் பொதினின்னு பேர் இருந்துச்சு. அவங்க 5 பேர் 3 பேர்த்த கோச்சிட்டு வந்தாங்க. திரு என்ற மகாலட்சுமியும் அந்த பூமாதேவியருக்கும் என்ற பூமாதேவியின் யாத்திரந்து கோச்சிட்டு வந்தனா மகாவிஷ்ணு இருந்து நான் பெரிய முக்தி அடைய போறேன் உங்களை விட அப்படின்னு சொல்லி அவங்க கோச்சிட்டு வந்தாங்க. கௌசியன் இடத்துலருந்து இந்த பசு கோச்சிட்டு வந்துருச்சு. ஆனா அங்கே தேவேந்திரன் இருந்து சூரியனாக்கினையும் கோச்சிட்டு வந்தாங்க. இந்த 3 பேர்த்தையும் 5 பேரும் கோச்சிட்டு வந்து பெரிய வேள்வி நடத்துற மாதிரி தவத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரை நினைச்சு? முருகப்பெருமானை நினைத்து. அப்ப முருகப்பெருமான் அந்த இடத்துல போகணுங்கிறக்காக நான் ஒரு கனி அந்த கனியை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறப்ப அவருக்கு தெரியுது எப்படா போகணும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருக்காரு முருகப்பெருமான். அப்படி சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் இங்க போறேன். போன உடனே கனி கிடைக்காத மாதிரி நடிக்கிறாரு, நடிச்சு உலகத்தை சுத்துற மாதிரி சுத்துறாரு. கனி கிடைக்கல, இனிமே நாம இங்க இருக்க கூடாதுன்னு நேரம் மலைக்கு போயிடுறாரு. இந்த மைத்தனுடைய தயவுனால அவர் மலையேறினாரு. அதனாலதான் மலையேறி போனாலும் இந்த மைத்தனுடைய தயவு அவருக்கு இருந்தது. அதனாலதான் பழமி ஞான பழமி என்று பெருமை கேட்டது. சரி மச்சா, தலையா தொடங்கிறீங்க.
உங்கப்பாவு பிரபாவுக்கே படுக்க சொல்லி உங்க அம்மா பேரு எங்க அம்மா கலைவாணி அவங்களுக்கு என்ன ஆயத் கலைகள் 64 நையும் ஏ உனருக்கு என்ன அம்மை தூக்கி உருப்படிங்க போல்வால் என் உள்ளத்தில் உள்ளே இருப்பாங்க வராதே ரத்ர விளக்கம் விஷ்ணு கணித வேதம் புராணம் வியாகரம் நீதி சாஸ்திரம் சௌந்தர சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுரவாணம் நாடகம் நிறுத்தம் சட்டப்பிரமம் இனி வேணும் மிருதங்கு தாள மத்திர பிரச்சை கணக்க பிரச்சை ரத பிரச்சை கஜ பிரச்சை பூமி பிரச்சை செங்கிரா மலத்தம் மல்யுத்தம் ஆகரணம் வித்தி பேரணம் உச்சாடம் மோகன வசிகம் ரஜபாலம் காந்தரோதம் பைப்பிராதம் கௌத்தவாதம் நாரதம் காரோடம் முட்டி ஆகிய பிரசம் ஆகிய கோலம் பிரகாய பிரசம் அந்தஜி மந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் அக்கிரத்தம ஜலத்தம வாயுத்தம திதித்தம வாக்குத்தம கன்னத்தம கட்டித்தம அபத்தை பிரம 64 கலைகளுக்கு சொந்தக்காரி எங்க ஊர்ல அடுத்த மாசம் கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க ஓதரம் கால் கிடைக்கல வரீங்களா ரோஹிணி சுராய நம சுவாஹா ஓ விஷ்ணாய சுவாஹா சுவாஹா சுவாகான எதுக்கு சொல்றா யாருக்கு தெரியும் எதுக்கு கடைசி நேரத்துல சுவாகான்னு சொல்றோம் சுவாகா என்பது யாரு எப்படி வந்தா எதுக்கு சுவாகா கொண்டு அங்க வைக்கணும் அக்கினியோட செயல் அது யார் அப்படின்னா அந்த சுவாகா என்று சொல்லக்கூடியவள் தக்கனுடைய மகள் ஆனால் அது வந்து யமதர்மலைக்கு திருமணம் முடியுது இவன் என்ன செய்யறா ஒரே பாக்குறாரு அப்படியே கூடுறாரு கூட்டிட்டு ஒரு நாள் வெளியில விட்டுறாரு சரி மறுபடியும் கூடினாரு மறுபடியும் எலுமிச்சம்பா மாத்துறாரு மாத்துறாரு வயிற்றுல ஓடுவாரு கடைசியில விட்டுறாரு இப்படி வழக்கமாக நடந்து கொண்டு இருந்தது இப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் வெளியில விட்டு இவர் தூங்கிட்டாரு தூங்கின உடனே அந்தம்மா வெளியில போனதா போறதுல ரொம்ப நாளா எலுமிச்சம்பா உள்ள இருந்தப்பில வெளியில போய் இவர் தூங்கிட்டாருன்னு சொல்லி வெளியில் போக அக்னி மாமனை பார்க்க அக்னி மாமனை பார்த்து அவனோடு கூட அவனை எலுமிச்சமணியா மாட்டி தனது வயிற்றுக்கு விழுங்கினார் விழுந்து வெளியில வந்தோட இவர் எந்திரிச்சு பாக்குறாரு ஆகா நம்ம உண்டாட்டியே காணாமல் ஏத்தாவில நல்லா வந்துகிட்டு இருக்கா வந்தோடனே அப்படியே எலுமிச்சம்பா மாத்தினாரு தான் வயிற்றுல விழுங்கினாரு ரொம்ப நாளா பார்த்தாங்க அக்னி மாமனை காணாம் தேவர் எல்லாம் பார்த்தாங்க ஞான திருஷ்டியா பார்த்தப்போ அவ இங்க இருக்கா தனது கடவுளுடைய வயிற்றுக்குள்ள எலுமிச்சமணியா இருக்கா இருக்க ஆனா அவளை கூட அந்த டே எங்க ஆள உங்க ஆளு வச்சிருக்கான்னு சொல்லு உடனே என்னையா சொல்ற அப்படின்னு கேட்டேன் ஓ முண்டாச்சிய வெளியில எடுத்து விடுறான்னு சொல்லு வெளியில எலுமிச்சகனை எடுத்தான் பெண்ணாக மாற்றினான் ஓ வயிற்றுக்குள்ள இருக்க எலுமிச்சகனை எடுன்னு சொல்லு அந்த எலுமிச்சகனை வெளியில எடுக்க அக்கினி மானை பார்த்தா ஐயா இன்னையில இருந்து என் முண்டாட்டி எப்ப நீ வந்து என் முண்டாட்டி நீ தவறு செய்து இன்னொருத்தர் நீ வயிற்றுக்கு வச்சாலோ இன்று என்னுடைய மனைவி நீ கிடையாது அதனால் இன்றிலிருந்து நீ அக்கினி மாவானுக்கு மனைவி அப்படின்னு சொல்லும் பொழுது தவறை உணர்ந்தா மன்னிப்பு கேட்டா உடனே இவர் என்ன செய்தார் மன்னிப்பு தருகிறேன் எதா இருந்தாலும் கூட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பவர்கள் நிச்சயம் மன்னிப்பு உண்டு அதனால் இன்றிலிருந்து எப்பொழுது அக்கினி நடத்துகிறார்களோ வேள்வி நடத்துகிறார்களோ அந்த வேள்வியிலே தீ மூட்டுவார்கள் அக்கினி மூட்டுவார்கள் அக்கினியிலே மந்திரங்களை சொல்வார்கள் சொல்லி முடிக்கும் பொழுது உனது பெயரையும் அங்கே சொல்வார்கள் அதனால ஓ விக்னேஸ்வராய சுவாஹா விஷ்ணுராய சுவாஹா சுவாகா சுவாக என்று அந்த சுவாகாக்கு வந்து அந்த முதல்ல நான் மந்திர ஓதணும் அழகா சொன்னீங்க கையில வச்சிருக்கிறது கட்ட இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறீங்க பாட்டுக்கு இசைக்கக்கூடிய கட்டு ஓம் நமோ நாராயணன் சொல்லக்கூடிய மந்திரத்தை மட்டும் இசைக்கும் பொழுது கட்டையை வாசிப்பேன் இசைப்பேன் காரணம் இருக்கிறது போட்டிருக்கிற மாலை மாலை இருக்க இந்த மாலை என்னைக்குமே 5 கட்டு மனிதனால் கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மாலையை வைத்து உலகிலே நிறைய மாலைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பிரம்மனுடைய காலிலே போய் முட்டி எழுதன் ஒரு நேரத்தில் அவர் முட்டி எழுதுனா 5 கட்டு கிடைப்பதற்கான அந்த 5 கட்டுக்கும் எழுத்து சொல் பொருள் யாப்பாணி என்று சொல்லக்கூடிய 5 முக்கியத்துவம் கொடுப்பதற்காக இந்த முக்கியமான வேலைகளை இங்கு வைத்திருக்கின்றேன் அப்பா போட்டிருக்கிற மாலை வாடக்கூடிய மாலை வாடாத மாலையா என்னைக்குமே வாடாத மாலையா மனிதருக்கு போடக்கூடிய மாலை வாடக்கூடிய மாலை வாடி போங்க உங்களை போல தேவரசிகளுக்கு போடக்கூடிய மாலை வாடாத மாலை அதனாலதான் ஒரு மாலையை போட்டு அந்த மாலையினாலே திருமணம் நலந்தமைந்திக்கு திருமணம் முடிக்கிறது நாங்கள் மிகப்பெரிய வேலையை பார்த்தோம் அதனால்தான் மனிதர்கள் போட்டிருந்த மாலை வாடி இருந்தது தெய்வம் போட்டிருந்த மாலை வாடவில்லை அதனால தான் அங்கு இருக்கக்கூடிய இமை இமைக்கவில்லை பாதம் பூமியிலே படவில்லை அனைத்தும் சார்ந்திருந்தப்பா அதெல்லாம் காரணம் இருக்கு தம்பி உனக்கு இந்தால போட்டு கூட்டி எப்படின்னா நரிசியா வர மாட்டேன் வராதவர்கள் இங்கெல்லாம் வர வேண்டிய அருமையா எடுத்துக்காட்டு சொன்னார்கள் சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்துவிட்டால் சொன்னீங்க சுருக்கிட்டு சொன்னி பரவாயில்லாம் சொன்னாங்க இல்லையா முடிவு
அப்புறம் வந்து அந்த பொருத்தம் நல்லா இருந்துச்சு பாருங்களேன் உங்களுக்கு எந்த பொருள் எல்லா பொருளும் நல்லா இருக்கு சரி அடுத்து இன்னொரு பொருத்தம் நீங்க எப்படி வருவீங்கன்னு தெரியல பாத்துறேன் உலக பொருள் நீங்க சுத்தி வந்தீங்கள எனக்கு பொருத்தம் வேணுமே என்ன பொருத்தம் எனக்கு ஒரு மன பொருத்தம் தெரி பாக்குறீங்களா இதுக்கு என்னையா கிடையாது பெண்கள் பெண்கள் ஆஹா பெண்களா அழைத்து வாருங்க நல்ல ஆசையை கூற வேண்டும் முதலில் அப்படி ஆகட்டும் சந்திக்கிறாள் சந்திக்கிறோம் சொல்லுவோம் அங்கே இது மலை அப்பக்கமும் ஜாயாது அந்த பக்கமும் ஜாயாது சரியா இடக்கு இடம் போட்டது முறை நிச்சயமாக என் பங்காளி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்தை கூட்டி வந்துக்கிறாங்க அப்படின்னா என்ன சேதாரா நம்மளை வர முடியும் தகுதியோட நிச்சயமாக தொகுதிக்கு வர முடியும் தகுதி இல்லைன்னா நிச்சயமாக தொகுதிக்கு யார் வர முடியும் ஒன்று செய் அல்லது செத்து மொழி அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய குல வழக்க வேண்டிய சீமா குல பண்பு திருவானே திருவானே மறந்தால் தானே நினைக்கணும் மாமா நினைவு நீதானே நீதானே போய்
கொடுத்து வச்சானே நீ உங்களுக்கு தான் இல்லடா நான் செய்ய முடியும் ஹே வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்தீர்களோ ஆமாங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க இதுக்கு காவலுக்கு வந்திருக்கோம் அறுக்க வந்திருக்கும் முன்னாடி நீங்க வரல அறுக்க கூடாது குடுங்க வந்திருக்கீங்க கிடைக்கிறது அது நீ நல்லா பாத்துட்டு இருக்கே பரவாயில்ல ஆமா ரெண்டு பேருக்கு வந்து நீங்க வந்து வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா எவ்வளவு விஷயம் இருக்கு என்னமோ கேட்க போற மாதிரி கேட்க போறேன் காட்டுக்கு காவலுக்கு வந்தீங்க அந்த ஆடை ஆடை ஆபரணங்கள் சாமி மாற்றம் இருக்கிறது இது இன்னும் வேற வேலைக்கு போற மாதிரி வந்திருக்குது எங்க மாமா டே நீங்க எதையும் கேட்காதீங்க அவர்தான் எங்க மாமா சும்மா கோச்சுக்கு வரா இல்லையா எத்தனை நாளா இந்த வேலை ஆகுற மாமா கார் வாங்கணுமா இல்லையா நீ ஜெவனே நீரு கார் வாங்கணுமா அப்படி சொல்லுமா எங்க மாமா அவர்தாங்க இது வந்து எத்தனை பேர் இருக்கா என்னது எத்தனை பேர் மாமா என்னைய பெருமைக்குரிய மாமா மாமேதி மகாலட்சுமி இன்னொரு மாமா போட்டா மாமா பெருமையிலும் பெரியவரே சிறப்பானவன் சிறப்பானவர் திறமையான திறமையானவரே எல்லாத்துக்கும் பெரியவர் அப்படின்னு முகர கடைபதி எல்லாம் இல்லையா அவர் தான் எங்க மாமா தாய் மாமா என்னையா வீடியோ எடுத்துக்கும் போது அப்படியா சொல்ல முடியும் இருமா இல்லையா அவசரப்படாதியா என்னை வசனம் பேச முடியாது பேச முடியா உனக்கு அவர் என்ன வேணும் அவர் என்னை கட்டிக்க போறது என்ன வேணும் என் புருஷன் மாதிரி எங்க மாமா புருஷனா புருஷன் மாதிரியா புருஷன் மாதிரி இப்ப குடும்பத்துல ஒளிவரிய குழப்பம் இருக்கு இப்ப பார்த்தா தாண்டா தெரியுது ஒரு குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருந்தா என்ன கட்டிக்க போறவர் சாமி இல்லங்க அவரு யோம் சொன்னேன் சாமி நீங்க வேற இப்படி நீங்க அதட்டினீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு என்ன வேணும் அப்படி சொல்றேன் என் புருஷன் என்ன என்ன புச்சி வச்சு உத்துறியா ஆமா என்ன நீங்க இப்படி கோபப்படுறீங்க அந்த அக்காட்ட பேசாதியா நீங்க உள்ள நாங்க விட மாட்டோம் உங்களை வள்ளியம்மா இருக்காங்க வள்ளி இருக்காங்க பையன் பரண வட்டி இறங்கி மாமா ஆமா